நீங்க என்ன செய்றீங்க? நீங்க வர வேண்டாம், ஸ்டூடெண்ட் ஒரு வாலிப தம்பி வாங்க. ஆவில நிரம்பி ஜெபிக்கணும். வாலிபர்களுக்கான கூடுகை ஒன்றை நடத்தினான். அதிலே மோகன் சி அடித்த கூத்துக்களைத்தான் நன்றி பார்க்க போகிறோம். அந்த கூடுகையின் இறுதி பகுதியிலே மோகன் சி லாசரஸ் அறிக்கை விடுகிறார். வியாதி உள்ளவர்கள், என் சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குது, கண்ணில் எனக்கு பிரச்சனை, காது கேட்கல பிரச்சனை, ஹார்ட்டில் ப்ராப்ளம், லங்ஸில் ப்ராப்ளம், கட்டி இருக்குது, லம்ஸ் இருக்குது, கேன்சர், தைராய்டு கட்டி இருக்குது, எனக்கு நடக்க முடியல, எலும்பு நரம்பு பிரச்சனை, ஏதோ ஒரு வியாதி, இப்போ அந்த வலியோட வேதியோடு வந்திருக்கிறேன், சுக வேணும் அப்படி சொல்கிறாங்க. கரமைத்துங்க. யாராக இருந்தாலும் சரி, வாலிபர்கள், வாலிப் பிள்ளைங்க, பெரியவங்களாக இருந்தாலும் கரமைத்துங்க. ஆயிரக்கணக்காக இருக்கிறீங்க, எல்லாருடைய வியாதியும் இப்பொழுது காணாமல் போக போகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறதில்லை. பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே படிக்கின்ற இளைஞர்கள் ஜெபிக்க போகிறார்கள் என்று சொல்லி வார்த்தை விடுகிறார். ஆயிரக்கணக்காக இருக்கிறீங்க. இப்போ இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். எப்படி தெரியுமா? எல்லாம் நான் ஜெபிக்க போகிறதில்லை. இங்கே அபிஷேகம் பெற்ற ஒரு வாலிப தம்பி மேடைக்கு வாங்க. பெரியவங்க வரப்படாது, ஒன்லிக்கா பெரியவங்க வரப்படாது. ஸ்கூலில் படிக்கிறவங்களாக இருக்கணும் அல்லது காலேஜில் படிக்கிறவங்களாக இருக்கணும். ஒரு வாலிப தம்பி அல்ல வாலிப மகள் மேடைக்கு வாங்க. அதன்படியாக அங்கே அவர்களுக்கு வைத்த நிபந்தனை என்னவென்றால், வேலை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நீ வேலை செய்கிறாயா, நீ எல்லாம் வேண்டாம், நீ போ என்று சொல்லி விடுவார். படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் வர வேண்டாம், ஸ்டூடெண்ட் ஒரு வாலிப தம்பி வாங்க. நீ சரி, அடுத்த என்ன நிபந்தனை? எல்லாரும் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்டூடெண்ட் ஒரு வாலிப தம்பி வாங்க. நீங்க தான் இப்ப ஹீலிங் காட்சி ஜெபிக்கணும். அபிஷேகம் பெற்றாங்க, ஆவில நிறைந்து அந்நிய பாஷை பேசுற அபிஷேகம் பெற்றாங்க. வேகமா வாங்க. இவங்க ஜெபிக்கும் போது கேன்சர் மறைய போகிறாரு, ஆஸ்தமா விலக போகிறாரு, சப்பானி நடக்க போறீங்க. பாவிகளா, ஆவியில் நிறைந்தால் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதா? இல்லை, இவர்கள் இன்றைக்கு வாய்க்கு வந்ததை உளறிவிட்டு அதுதான் அந்நிய பாஷை, அதுதான் ஆவியினால் நிரம்புதல் என்று சொல்லி மக்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அதையும் நம்பி ரெண்டு பெண்கள் வருகிறார்கள். நீ ஜெபம் பண்ண போறியா? நீ ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குன்னு விசுவாசிக்கிறியா? குருடர் பார்வை அடைவாங்க, செவிடர் கேட்பாங்க, கேன்சர் மறையும். நீ அபிஷேகம் பெற்றிருக்கிறியா? அப்ப நீ இயேசுவின் நாமத்துல சுகம் விடுதலை உண்டாகும் ஜெபிக்கணும், அற்புதம் நடக்கும். ஓகே. அந்த பெண் இயல்பாக தமிழிலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். மகளை ஜெபம் பண்ணுமா? இயேசுவின் நாமத்தினால ஆவில நிரம்பி ஜெபிக்கணும். அந்த பெண் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கும் என்பதாகவே, இது எல்லாம் ஜபம் அல்ல, இதெல்லாம் ஆவியில் நிரம்புகிற ஜபம் அல்ல என்று சொல்லி மோகன் சி முடிவுக்கு வந்து விட்டார். உடனடியாக அந்த பெண்ணை அதட்டும் துணியிலே, இப்படி இல்ல, ஆவியில நிரம்பி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கூறுகிறார். அந்த பெண்ணும் பயந்து போய், என்னடா இது, ஆவியிலே நிரம்பி ஜபிப்பதா? ஒருவேளை இப்படி தமிழிலே ஜபித்தாலே இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் போல, இவர்கள் உளர்வது போல நம்மும் வாய்க்கு வந்ததை உளர்னால் தான் அதுதான் ஆவியிலே நிரம்பி ஜபிப்பது என்று அல்ல அங்கீகரிப்பார்கள் போல என்று நினைத்து அந்த பெண்ணும் வாய்க்கு வந்ததை உளர ஆரம்பிக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினால ஆவியில நிரம்பி ஜபிக்கணும். என்று சொல்லி ஜபித்ததை அந்நிய பாஷையாக ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த மோகன் சிலாசரஸ். மோகன் சி பேசுவது போல, தாக்கா டா ரா தா பா தாக்கா என்று சொல்லி இப்படி பேச வேண்டும். இதுதான் அந்நிய பாஷை மோகன் சியை பொறுத்த வரைக்கும். ஹொய் 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 என்று பேசுவதெல்லாம் அந்நிய பாஷையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி மோகன் சி நினைத்து உடனடியாக மைக்கை பிடுக்கி விட்டார். மகளே ஜெபம் பண்ணுமா? ஆவில நிரம்பி ஜெபிக்கணும். அந்த பெண் இதை மிகவும் அவமானகரமாக கருதி இருப்பார். ஒரு பெண்ணை அவமானப்படுத்தி விட்டார். ஒழுங்காக அந்த பெண் தமிழிலே இயல்பாக ஜெபித்திருக்கும். ஆண்டவர் இப்படிவெல்லாம் ஜெபித்தால் கேட்க மாட்டார், வாய்க்கு வந்ததை உளறிவிட்டு இல்லை கத்தி கூப்பாடு போட்டு ஜெபிப்பதான் ஆவியில் நிரம்புவதா? எங்கடா படிச்ச, எங்க படிச்ச? மோகன் சி மைக்கை பிடுங்கி அடுத்த பெண்ணிடத்துல கொடுக்கிறார்.
ஆவியிலே நிரம்பி ஜபிக்க வேண்டும் என்பதற்காக. அந்த பெண்ணும் ஏற்கனவே பலருடைய உளறல் கேட்டு வளர்ந்த பெண் என்பதால் பொதுவாக அநேக மந்தை கோஸ்தக்காரர்கள் எப்படி ஜபிப்பார்களோ அதே காரியத்தை கற்றுக்கொண்டு ஜபிக்கிறான் என்று சொல்லி இந்த மாதிரி ஜபிக்கிறத உடனடியாக இது அந்நிய பாஷையாக மோகன்சி ஏற்றுக்கொண்டான். அந்த பெண்ணை முழுவதுமாக ஜெபிக்க அனுமதிக்கிறார். ஜெபித்த பெண் பேசியதும் உண்மையான அந்நிய பாஷை கிடையாது. இந்த பெண் ஜெபித்ததும் அந்நிய பாஷை கிடையாது. மோகன் சி பயன்படுத்துவார்லவா பிச்சு போட்ட தமிழ் எழுத்துக்கள். அதுவும் அந்நிய பாஷை கிடையாது. இவைகள் எல்லாமே வாய்க்கு வருகிறதை உளறுகின்ற காரியம். உணர்ச்சி வேகத்திலே வாய்க்கு வருகிறதை உளறுகிற காரியம். இதற்கு இதை குறித்து ஏகப்பட்ட வீடியோக்கள் ஆதாரபூர்வமாக வேதபூர்வ ஆதாரத்தோடு சைக்காலஜிக்கல் ஆதாரத்தோடு நான் ஏற்கனவே பல வீடியோக்கள் வெளியிட்டுள்ளேன். பார்க்காதவர்களுக்கு அந்த என்னுடைய பிளேலிஸ்ட் இணைப்பை டிஸ்கிரிப்ஷனில் பகிர்கிறேன். இப்போ இன்றைக்கு இந்த ஜபம் என்கின்ற காரியத்தை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்கின்ற இந்த மோகன்சி போன்றவர்கள் நாங்கள் வல்லமையோடு ஜபிக்கிறோம், ஆவியிலே நிரம்பி ஜபிக்கிறோம், சாதாரணமாக தமிழிலே இந்த பெண் ஜபித்தது போல ஜபித்தால் எல்லாம் கேட்கப்படாது, இப்படி நாங்கள் ஜபிக்கிறது போலத்தான் ஜபித்தால் தான் கேட்கப்படும் என்கின்ற பொய்யான மாயையை மக்கள் மத்தியிலே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கேயாக இப்படி சொன்னாரா? இல்லை. அவர் கற்றுக் கொடுத்த ஜப மாதிரியை பாருங்கள். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தை தந்திருக்கிறார். ஒரு அப்பாவிடத்தில் பேசுவது, அப்பாவிடத்தில் பிள்ளை பேசுவது போல பேசக்கூடிய காரியம்தான் ஜபம். அப்பாவிடத்தில் பிள்ளை போய் சந்தர பரபர ஹண்டல பரபர இப்படி எல்லாம் பேசுவார்களா? அப்பாவிடத்தில் போய் அதட்டி ஓய் தந்தை ஓகணும் ஓ ஷர பரபர, இதுதான் வல்லமையான ஜபமா? இதன் பின்பு ஒரு பையன் வருகிறான். அந்த பையன் இடத்துல உஷாரான முகன்சி அந்நிய பாஷையில் ஜபிக்க சொன்னால் இவனும் ஒருவேளை நம்முடைய மானத்தை கப்பலேற்றி விடுவானோ என்று பயந்து நீ தமிழிலே ஜபியப்பா என்று சொல்லிவிடுகிறார். கருத்தாக தமிழிலே ஜபி என்று சொல்லுகிறார். நாமத்தில் சுகம் உண்டாகணும்னு ஜபிக்கணும். ஓகே, தமிழ்ல ஜபிக்க அன்னை பாஷை பேசக்கூடாது. இப்போ கருத்தா பாயிண்டா ஜபிக்கணும். எல்லாம் கண்களை மூடுங்க. அன்புக்குரியவர்களே, இவன் இந்த பையனும் கருத்தாக ஜபிப்பது என்றால் என்ன என்று இவர்கள் மூலமாக பயிற்றுவிக்கப்பட்டவர் தானே. அவரும் கருத்தாக ஜபிப்பது என்றால் கத்தி ஜபிப்பது அல்ல, அதட்டி ஜபிப்பது என்று நினைத்துக் கொண்டு அப்படி ஜபித்து விடுகிறார். கத்தி ஜபிப்பதோ அதட்டி ஜபிப்பதோ அல்ல கருத்தான ஜபம். எளிமையாக புரியக்கூடிய நம்முடைய வார்த்தைகளிலே கருத்து இருக்க வேண்டாம், சத்தியத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அதான் கருத்தான ஜபம். வேதம் சொல்லுகிறது எலியா கருத்தாக ஜபித்தான் என்று சொல்லி. எலியாவுடைய ஜபம் எப்படி இருந்தது? கருத்தா அந்நிய பாஷையில் ஹந்தர பர 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 என்று சொல்லி ஜபித்தானா? அதுதான் கருத்தான ஜபமா? இல்லை கத்தி கூப்பாடு போட்டு ஜபித்தானா? இல்லை. எலியாவுடைய ஜபம் எளிமையாக இருந்தது. யாக்கோபு எலியாவை குறித்து சொல்லும் போது எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கருத்தாக ஜபம் பண்ணால என்று சொன்னால் என்ன? இதே போல கத்தி கூப்பாடு போட்டு ஜபித்தான் என்ற அர்த்தமா? இல்லை. நீங்கள் எலியாவின் ஜபத்தை புத்தகத்தில் தேடி படித்தாலும் எங்கேயும் இப்படிப்பட்ட இன்றைக்கு நடைபெற போகின்ற கூத்துக்கள் எலியா செய்யவில்லை. அதுதான் வல்லமையான ஜபம், அதுதான் கருத்தான ஜபம் என்று சொல்லவில்லை. அப்போ எது கருத்தான ஜபம்? ஆண்டவர் எலியாவுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், அந்த வார்த்தையின் அடிப்படையில் எலியா ஜபிக்கிறார். அதுதான் கருத்தான ஜபம். உதாரணத்துக்கு மழை பெய்யாதபடிக்கு ஜபம் பண்ண என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். எப்படி எந்த அடிப்படையில் அவர் சொல்லுகிறார்? கர்த்தர் எலியாவுக்கு சொல்லியிருந்தார். திரும்பவும் மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக எலியா ஜெபம் பண்ணுகிறார். எந்த அடிப்படையில் ஜெபம் பண்ணுகிறார்? எலியாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். மறுபடியும் மழையை நான் கட்டளை இட போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் எலியாவோடு சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் எலியா செயல்படுகிறான், ஜெபிக்கிறான். மாறாக எலியா கத்தி கூப்பாடு போடவில்லை, இப்படிப்படி எல்லாம் சில காரியங்களை செய்தால் ஓ சதர பர 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 இப்படி எல்லாம் ஜெபி, இதுதான் கருத்தான ஜெபம், இதுதான் வல்லமையான ஜெபம் என்று சொல்லி எல்லாம் ஜெபம் செய்யவில்லை. இன்னுமாக அன்றைக்கு எலியாவுக்கும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு போட்டியே நடந்தது. அங்கே பாகாலின் தீர்க்கதரிசிகள் தான் இப்படி கத்தி கத்தி ஜபம் செய்தார்கள், எலியா எளிமையாக ஜபித்தார். அந்த பகுதியை வாசித்து பாருங்கள். பாகாலின் தீர்க்கதரிசி காலையிலிருந்து மதியானம் வரைக்கும் கத்தி கத்தி கூப்பாடு போட்டார்கள், ஆனால் அவர்களுடைய ஜபம் கேட்கப்படவில்லை.
எலியா எளிமையாக வருகிறான், இரண்டு வார்த்தைகளை பேசுகிறான், ஆண்டவர் அவனுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, கருத்தான ஜபம், ஆண்டவரோட வார்த்தையை பின்பற்றி அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஜபிப்போம் என்று சொன்னால் அதுதான் கருத்தான ஜபம். அதுக்கு வர்ணஜால வார்த்தைகள் பயன்படுத்தப்பட வேண்டியதில்லை. நாம் நமக்கு இயல்பாக என்ன வார்த்தைகள் வருமோ, நம்முடைய அப்பா அம்மா இடத்துல நாம் பேசுவதற்கு என்ன வார்த்தைகள் பயன்படுத்துவோம், வார்த்தைகளை தேடி கண்டுபிடித்து கவர்ச்சிகரமான வார்த்தைகளை பயன்படுத்துவோமா? இல்லைதானே. நம்ம இயல்பாக நாம் பேசுகிறது போல பேசுவோம், ஆண்டவரிடத்திலே பேசுவதும் அப்படித்தான். அதை விடுத்து மக்களை குழப்புகிற பணியை இந்த ஜப வியாபாரிகள் செய்து வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் கடவுளிடத்திலே எளிமையாக பேசலாம். தேவனுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியஸ்தர் யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவே நமக்கான மத்தியஸ்தர், அவரிடத்தில் நாம் இயல்பையாக பேசலாம். அந்த பெண்ணுக்கு தெரிந்த மொழியிலே ஜபிக்க ஆரம்பிக்கிறது, இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே என்று சொல்லி ஜபிக்க ஆரம்பிக்கிறது. அது இல்லை, வல்லமையாக ஜபிக்க வேண்டும், ஆவியில நிரம்பி ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்ணை அதட்டி ஒரு தவறான ஜப காரியங்களுக்குள்ளாக நடத்துகிறார்கள். இப்படித்தான் இன்றைக்கு மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இயல்பாக ஜபிக்கிற ஜபம் எல்லாம் ஆவியில நிரம்பி ஜபிப்பது அல்ல. நீங்கள் இயல்பாக ஜபிப்பதிலே வல்லமை கிடையாது. நாங்கள் ஒரு மாடல் வைத்திருக்கிறோம் ஜபத்துக்கு என்று, இப்படி ஜபிப்பதுதான் வல்லமையான ஜபம், இப்படி ஜபிப்பதன் ஆவியில் நிரம்பி என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த கயவர்கள். தயவு செய்து வேதத்திற்கு திரும்புங்கள், வசனத்தை படித்து பாருங்கள். வசனத்தில் யாராகலும் இப்படிப்பட்ட விதவிதமான காரியங்களை காண்பித்து இதுதான் வல்லமையான ஜபம், இதுதான் கருத்தான ஜபம் என்று சொல்லி ஏமாற்றினார்களா? தயவு செய்து வெளிப்படையுங்கள். அந்நிய பாஷை என்பது வேறு மொழி. தமிழ் மொழி தெரிந்த நான் ஆங்கில மொழியிலே பேசினால் அது அந்நிய பாஷை. தமிழ் மொழி தெரிந்த நான் இந்தியிலே பேசினால் அது அந்நிய பாஷை. அப்படி பேசுவது தமிழ் மக்களுடைய தேவையும் இல்லை. தமிழ் தெரிந்த மக்களிடத்திலே நான் பேசுவதற்கு தமிழ் மொழி போதுமானது. தமிழ் மக்கள் இருக்கிற இடத்துல தமிழ் மக்களுக்கு விளங்காத இந்தி மொழியிலே பேசி என்ன பயன்? அதுதான் பதில் சொல்லுகிறார். உங்களிடத்திலே நான் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதற்காவது, அறிவை உண்டாக்குறதற்கு ஏதுவாகுது வசனத்தை போசியாமல் அந்நிய பாஷைகளை நான் பேசினா பயன் என்ன? காரணம், பவுலுக்கு பல மொழிகள் தெரியும். அதை அவரே சொல்லுகிறார், எனக்கு உங்களை காட்டிலும் பல மொழிகள் தெரியும். இந்த மோகன்சிக்கு அர்த்தமே இல்லாத வெறும் உளறல் மட்டும்தான் தெரியும். அதற்கு அர்த்தமா மோகன்சிக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. காரணம், அது மொழியே இல்லை, உளறல். ஆனால் பவுலுக்கு அர்த்தமுள்ள பல மொழிகள் தெரியும். அந்த பவுல் சொல்லுகிறார், உங்களிடத்திலே வந்து என்னுடைய மொழி திறமையை காண்பிக்க வரவில்லை, உங்களுக்கு கருத்தை உணர்விக்கத்தக்கதாக, உங்களுக்கு ரகசிய வெளிப்படுத்தத்தக்கதாக, உங்கள் சொந்த மொழியிலே, உங்களுக்கு புரிய மொழியிலே நான் பேச விரும்புகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அந்நிய பாஷையிலே, உங்களுக்கு புரியாத மொழியிலே, பவுலுக்கு தெரிந்த அநேக மொழிகளிலே உங்களிடத்திலே 10,000 வார்த்தைகளை பேசுவதை காட்டு உங்களுக்கு தெரிந்த மொழியிலே 5 வார்த்தைகள் பேசுவது பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் இந்த வேத வசனங்களை எல்லாம் கொலை செய்து விட்டு இந்த கயவர்கள் மக்களை எப்படியே மாற்றுகிறார்கள். தொடர்ந்து இந்த தில்லாலங்கடி வேலைகள் எல்லாம் முடிந்த பின்பு மோகன் சீன் அடுத்த தில்லாலங்கடி வேலையை ஆரம்பிக்கிறது. என்ன, யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டபோது அநேகர் கைதூக்கினார்கள். வலியோட வேதியோடு வந்திருக்கிறேன், சுக வேணும் அப்படி சொல்றாங்க. கரம் வைத்துங்க, கரம் வைத்துங்க. யாராக இருந்தாலும் சரி, வாலிபர்கள், வாலி பிள்ளைங்க, பெரியவங்களா இருந்தாலும் கரம் வைத்துங்க. ஆயிரக்கணக்காக இருக்கிறீங்க. இப்பொழுது யாருக்கெல்லாம் சுகமடைந்தது என்று கேட்டபோது வெறும் ஒருவரோ ரெண்டு பேரோ மட்டும்தான் கைதூக்கினார்கள். இதில் சுகம், என்னுடைய சரீரத்தில் சுகம் கிடைச்சிருக்குது அப்படி சொல்கிறாங்க. கரம் வைத்துங்க, நல்ல வைத்துங்க. பெரியவங்க கூட, நிறைய பெரியவங்க கூட விடுதலை பெற்றுங்க. ஜெபிச்சவங்க விடுதலை பெற்றுக்கிறீங்க. உடனடியாக மோகன்சி அடுத்த பிட்டை போடுகிறார், நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுத்து விட்டார், இதை நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் அதை வந்து மேடையில் சாட்சியாக சொன்னால்தான் இந்த நோய் திரும்பி வராது. நீங்கள் சாட்சி சொல்லவில்லை என்றால் உங்களை விட்டு போன நோய் மறுபடியும் உங்களுக்கு திரும்பி வரும் என்று சொல்லி பயமுறுத்துகிறார். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. கட்டி மறைஞ்சிருக்குது, நீங்க வரணும். நீங்க சாட்சி சொன்னாதான் திரும்ப வராது. நீங்க வந்து வெட்கப்பட்டுட்டு போனீங்கன்னா திரும்ப அந்த கட்டி வந்துடும். இயேசுவை மகிமைப்படுத்தினா அந்த வியாதி திரும்ப வராது. சாட்சி சொல்வதற்காக பயமுறுத்துகிறார், நீங்கள் சாட்சி சொல்லாவிட்டால் உங்களுக்கு மறுபடியும் நோய் திரும்பி வரும், உங்களுக்கு கட்டி திரும்பி முளைக்கும் என்று சொல்லி பயமுறுத்துகிறார். அப்போ மக்களுக்கு இயல்பாகவே சைக்காலஜிக்கலாக மக்களுக்குள்ளாக ஒரு என்ன வரும், அந்த வேளையிலே அந்த மக்கள் கூடுகையின் வேளையில் அந்த ஒரு பரவச மிகுதியிலே பலிகள் எல்லாம் மறந்து போகும். அப்போ ஓ, சுகம் கிடைத்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அப்போ சுகம் கிடைத்து விட்டது, ஒருவேளை நாம் சாட்சி சொல்லாவிட்டால் மறுபடியும் இந்த நோய் திரும்பி வந்துவிடும் என்று பயந்து போய் நோய் குணமானதா குணமாகவில்லையா என்று சொல்லி மருத்துவரை போய் செக் பண்ணாமலேயே இந்த மோகன் சிங்கினுடைய மிரட்டலுக்கு பயந்து, நாம் சாட்சி சொல்லவில்லை கடவுள் மறுபடியும் எனக்கு நோயை கொடுத்து விடுவார் என்று சொல்லி பயந்து போய் சாட்சிகளை சொல்லுவார்கள்.
ரெண்டு மாதத்திற்கு மேலாக வயிற்றில் நீர் கட்டி இருந்திருக்கிறது. ஆண்டவர் மறை செய்திருக்கிறார். இதான் இந்த கயவர்களுடைய தந்திரம். ஜபத்தை குறித்த மூடாம்பிக்கை உங்கள் இருதயங்கள் இருந்து அகற்றுங்கள். வேத வசனத்தை படித்து தியானித்து தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப நீங்கள் ஜெபியுங்கள். அது ஆண்டவர் கேட்பார். உங்கள் சுய இச்சைகள் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்கான ஜபம் அல்ல. நீங்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அப்பா பிள்ளை என்கின்ற அந்த உறவின் அடிப்படையில் தேவனிடத்தில் பேசுங்கள். அதுதான் ஜபம். அதற்கு நீங்கள் எந்த விதமான ஒரு ஃபார்மேட்டுகளை காப்பி அடிக்க வேண்டியதில்லை. உறவு, ஒரு அப்பா பகல என்கின்ற அந்த பாசத்தின் அடிப்படையில் பேசுங்கள். இந்த மோகன்சி போன்ற கயவர்கள் உங்களை குழப்புவார்கள். நீங்கள் தமிழ் மொழியில் இப்படி எல்லாம் ஜெபித்த இது வல்லமையற்ற ஜபம், இது ஆவியிலே நிரம்பாத ஜபம் என்றெல்லாம் ஏமாற்றுவார்கள். தயவு செய்து இதிலிருந்து விலகியிருங்கள். ஆவியிலே நிரம்புதல் என்று சொன்னால் ஆவிக்குரிய குணாதிசயங்களிலே தான் பெருகுவது. இதைத்தான் எபேசியர் புஸ்தகத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்கிறார். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்கள்னாலும் ஞானப்பாட்டுகள்னாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறார். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் நடத்த வேண்டும். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். புருஷன் மனைவியின் மேல் அன்பாயிருக்க வேண்டும். இதுதான் ஆவியிலே நிரம்புகிற நிறைதலின் ஒரு அடையாளம். மற்றபடி ஓ இறங்கு வந்தவர் இப்படி இல்ல, இதெல்லாம் ஆவியில நிரம்புகிறது. தயவு செய்து வேதத்தை தெளிவாக படியுங்கள். வேத வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்கள். இந்த கயவர்களுடைய கூட்டத்துக்கு செல்வதை முதலாவது நிறுத்தி போடுங்கள்.